குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும் முறையை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்படியெல்லாம் பாவத்தின் சின்னம் இருக்கும். ஒரு மணியும் டிவி பார்க்கும், வயிற்று பழைய உணவு, வயிற்று குழந்தைக்கு இருக்கும்போது உணவை திணிக்கும், பிறகு மருத்துவரோடு சேர்ந்து 10-20 செலவு செலவழிக்கும், 100-50 செலவு. இயற்கை சில பேர் நோய் வரலாம். ஆக உணவு குழந்தைகள் கொடுக்கும்போது இவ்வளோதான் கொடுக்க வேண்டும் நினைக்கின்ற நினைப்பு புண்ணியம், 4 பேருக்கு இவ்வளோதான் ரசம் வைக்க வேண்டும் நினைப்பது புண்ணியம், இவ்வளோதான் குழம்பு வைக்க வேண்டும் நினைப்பது புண்ணியம். வறுமையிலும் வாழ்ந்து காட்டுவது, வாழ்ந்த வறுமையிலும் தலைநமுண்டு வாழக்கூடிய ஆற்றல் இருந்தால் அது புண்ணியம். வறுமை வரும்போது சோர்வுற்று குடும்பமே அல்லல் படுகின்ற சூழ்நிலை வந்தால் அது பாவத்தை சொன்ன சொல்லுவோம். ஆக புண்ணியவான் இப்போ ஞானிகளை வணங்கினால் நிச்சயமாக டிவியை பார்த்து கொண்டு சமைக்க மாட்டார்கள். ஒவ்வொரு புலியிலும் நிதானம் இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் அதில் நிதானம் இருக்கு. டீ தூடாக இருந்தாலும் சரி, புளி கரைச்சாலும் சரி, லைட் எரியும் போது வீட்டு சின்ன பல்ப் எரியலாம், இருட்டு இருள் சொந்தக்கூடாது. வெளியில் இருக்க மட்டும் டீப் லைட் இருக்கும், உள்ளே சமையல் கட்ட மாட்ட பகுதியிலெல்லாம் சின்ன பல்ப் எரிஞ்சால் போதும். ஆக இப்படியெல்லாம் ஒவ்வொன்றிலும் கணக்கு பார்த்து ஆராய்ந்து பார்த்து செய்கின்ற அறிவு இருந்தால் அங்கே புண்ணியம் இருக்கு. அவர்கள் தான் புண்ணியம் செய்ய தகுதி உள்ளவர்கள். இப்படி ஒவ்வொன்றும் இதெல்லாம் தலைவனை கேட்க வேண்டும். அடுத்து இன்னும் சில பெண்கள் எடுக்கிறார்கள், 15-20 சேலை இருக்கும், மடிப்புக்கு மடிப்பு விட்டுவிடும், அப்படியே நஞ்சு போயிருக்கும். அந்த சீலை ஏழைகள் கொடுத்தால் பயனுள்ள நினைக்க மாட்டார்கள், அதை அப்படியே அழகு பார்த்துருப்பார், கடைசியில் குப்பைக்கு போகும். அது மாதிரி சில பெண்கள் இருக்கிறார்கள். புண்ணியம் செய்த மக்கள் பெண்கள் என்ன செய்வார்கள், ஏழை எளிய மக்கள் கொடுத்து விடுவார்கள். தேவையில்லை, யாருக்கும் கொடுக்க வாய்ப்பில்லை, வேண்டாம், 4 சீலை வச்சுருப்பார்கள். வெளியே போய்ட்டு ஒருத்துக்கு ஒரு நாகரிகமான சீலை இருக்கும், 3 எனக்கு 4 மேலே சீலை வச்சுக்க மாட்டார், தேவைன்னா வாங்கிக்கலான்னு போவாங்க. அது புண்ணியத்தின் சிறப்பு. இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள், 100 பவுன் கையில் வச்சுருப்பார்கள். இது புண்ணியம், 100 பவுன் இருக்குன்னு சொல்லுவார்கள். வெளியே புண்ணியம் இருந்தால், புண்ணியம் இருந்தால் 100 பவுன் விற்று பேங்கில் பணம் போட்டால் வட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், அது பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அது என்ன செய்வார்கள், பணமாக இருந்தால் செலவாகும், செலவாகும், நிச்சயம் கைவிட்டு போகிறதுனா போயிடும் அது. ஆக இது இப்படி ஒரு புண்ணியம், தேவையில்லை நகை நமக்கு அவசியமில்லை, 100 பவுன் அவசியமில்லை, பணம் இருந்தால் பேங்கில் போடலான்னு இருப்பேன். இல்லைன்னா நகை மேலே ஆசையே இல்லைன்னா, நகை மேலே ஆசை இல்லாத பெண் யாரோ அவள் திருவடியை நான் வணங்குவேன். அப்போ நகை போடக்கூடாதுல்ல, மாங்கல்யம் இருக்கலாம், அவருக்கு ஒரு தாலி கூடி இருக்கலாம், கை நிறைய வளையல் போகணும், பைரனை கெழிச்சு போகணும்னு நினைத்தால் புண்ணியவனுக்கு நினைக்கலாம், அவங்க வசூலில் நினைக்கலாம். சராசரி மக்கள் எல்லோரும் அதை விரும்பக்கூடாது. நகை எனக்கு தேவையில்லை, அவள் யார்னா அவள் தான் அவையார், காரைக்கல் அம்மையார் ஆண்டார். இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ கற்றுக்கொண்ட பெண் இருந்தால் அவள் தெய்வீகமானவள், அவள் திருமகள், புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அளவாக பேசுதல், அளவாக உண்ணுதல், அளவாக எதுலேயும் அளவு, எதுலேயும் ஒரு கணக்கு, டிவி பார்ப்பதில் கணக்கு, பேசுவதில் கணக்கு, சமைப்பதில் கணக்கு, எல்லாவற்றையும் கணக்கறிந்து கொள்பவர்கள் புண்ணியவான். இதை பற்றி புரிந்து கொண்டவன் யாருன்னா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.